ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலை பொடி எப்படி செய்யலாம்தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொடி எப்படி செய்யலாம், இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை பொடி செய்ய நான் 250 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 10-12 வத்தல், 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வத்தலை உடச்சி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கடுகு இருக்குது தாளிக்கிறதுக்கு, 5-6 பூண்டு பற்கள். தேவையான அளவு எண்ணெயும் உப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. ஆரம்பத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு நிதானமாக வறுத்துக்கலாங்க. எல்லா கடலையும் ஒரே மாதிரி வறு பண்ணணும், அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோட்டீன், கால்சியம், அயன், நார் சத்து, பொட்டாசியம், வைட்டமின் இ, இன்னும் நிறைய சத்துக்கள் இந்த வேர்க்கடலை இருக்குங்க. அதனால் ஒரு கைப்பிடியளவு தினிக்கு சேர்த்துட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கடலை வறுபட்டுருச்சு, வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். அது ஆறட்டும் நல்லா. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது சூடேறினதும் வத்தல் நம்ம வறுத்துக்கலாம் லேசாக. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வத்தல் வறுபட்டதும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பொடியை சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் அதே கடாயில் நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது வறுபடுற வரைக்கும் சிம்லேயே வச்சு கலந்துகிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், வறுபட்டுச்சு. இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். அதையும் கலந்துகிட்டே இருக்கலாங்க வறுபட வரைக்கும். அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம. மிளகு வறுபட்ட வாசம் வந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, பெருங்காயத்தூள் அதை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் அதில் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கலாங்க. சிம்லே வச்சு வறுக்கணுங்க. எல்லாமே வறுபட்ட பிறகு அதையும் மிளகாய் இருக்கிற பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ நிலக்கடலை எல்லாம் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு முரத்தில் வச்சு பொடைச்சிங்கன்னா அந்த தோல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பாருங்கள், நடுவில் ஒரு முளை இருக்கும் சின்னதாக, அது தண்ணியை எடுத்துடலாம். ஒரு சிலருக்கு அதையும் சேர்த்து சாப்பிட்டா தலை சுத்தம், பித்தம் ஏற்படுங்க, அதனால் வேணான்னு சொல்கிறேன் நான். ஆறின பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. ஃபைன் பவுடராக அரைக்க முடியாது, அப்படி அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. அதனால் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம. இந்தளவு அரைச்சிக்கோங்க போதும். இந்த பொடியிலேயே நம்ம சட்னி கூட செஞ்சுக்கலாங்க. தேவையான பொடி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தாளிப்பு சேர்த்துனிங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், அதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வத்தலை 2 உடச்சிருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் போட்டு லேசாக வறுத்துக்கிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு இந்த பொடியை செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி சட்னியாக பொடியாக பயன்படுத்திக்குவாங்க, ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. மற்ற நாளங்களில் கொழுப்பு சேராமல் இந்த வேர்க்கடலை தடுக்குங்க. நம் உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புலாம் வெளியேற்றி இதயத்தை பாதுகாக்குங்க. இந்த வேர்க்கடலை பொடி சட்னியை செய்து பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.